பாரதிய ஜனதா கட்சியினர் மதவாதத்தை தூண்டுவதால் மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா தெரிவித்தார் காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் கூட்டம் டெல்லி காங்கிரஸ் தலைமையகத்தில் நடந்தது நிகழ்ச்சியில் துவக்கை உரையாற்றிய சோனியா நல்லாட்சி முறை மற்றும் அரசியலமைப்பு கோட்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பது போல பிரதமர் மோடி தன்னை காட்டிக்கொள்வதாக கூறினார் ஆனால் மதவாத பிரிவினையை தூண்டும் விதத்தில் பேச பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை அனுமதிப்பதாகவும் மோடியை அவர் சாடினார் இந்தியாவின் மதச்சார்பற்ற கட்டமைப்பை நாசமாக்க திட்டமிட்ட முயற்சிகள் நடந்து வருவதாக கூறிய சோனியா நாட்டு மக்களின் மனதில் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் ஆபத்தான விளையாட்டில் மத்திய அரசு ஈடுபடுவதாகவும் கவலை தெரிவித்தார் அனைத்து அதிகாரங்களும் ஓரிட த்தில் குவிந்து கிடப்பதும் பார்லிமெண்ட் நடைமுறைகளை புறக்கணிப்பதும் நீதித்துறைக்கு எச்சரிக்கை விடுவதுமே மோடி ஆட்சியின் அடையாளமாகிவிட்டதாகவும் சோனியா கூறினார் நில அர்ஜித மசோதா உணவு பாதுகாப்பு சட்டம் போன்ற விவரங்களில் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறிய சோனியா பொதுமக்கள் நலனைக்காக மத்திய அரசை எதிர்த்து போராட வேண்டும் என காங்கிரஸ் முதல்வர்களுக்கு அழைப்பு விடுத்தார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுகையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் திட்டங்களை மோடி தலைமையிலான அரசு புதிய பெயர்களில் புதிய திட்டங்களைப் போல அமல்படுத்தி வருவதாக கூறினார் தகவல் தொடர்பை பொறுத்தவரை தன்னை விட மோடி முன்னிலையில் இருப்பதாக மன்மோகன் ஒப்புக்கொண்டார் பிரதமர் மோடியை திறமையான வியாபாரி என்றும் திட்டமிடுதலில் வல்லவர் என்றும் சிங் வஞ்ச புகழ்ச்சியுடன் காட்டினார்.